கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி மலைசாலையில் சுற்றுலா வாகனம் கவிழ்ந்த கோர விபத்தில் ஒரு சிறுவன் உயிரிழந்த நிலையில் 31 பேர் படுகாயமடைந்தனர். கடந்த மாதம் 30 சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தனியார் பேருந்து 50 பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் தமிழ்நாட்டில் அடுத்த சோகம் அரங்கேறியிருக்கிறது. சென்னை பெரம்பூரில் இருந்து குழந்தைகள் உட்பட 31 பேர் உதகைக்கு சுற்றுலா சென்றனர். கடந்த 30 நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் புறப்பட்டு சென்ற இவர்கள் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஆன்லைன் மூலம் பதிவு செய்யப்பட்ட மினி பேருந்தில் உதகைக்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் சுற்றுலா தலங்களை பார்வையிட்டு அதே வாகனத்தில் அவர்கள் மேட்டுப்பாளையத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். நேற்றிரவு சுமார் 7 மணியளவில் வாகனம் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையில் பவானிசாகர் அணை காட்சி முனை அருகே வந்தபோது சுற்றுலா வாகனம் நிலைதடுமாறி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதில் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி மினி பேருந்தில் வந்தவர்கள் கூக்குரல் இட்டனர். உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அக்கம் பக்கம் இருந்தவர்கள் உதவியுடன் அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு பணியில் இருந்த மருத்துவர்கள் அவர்களுக்கு தேவையான முதலுதவி சிகிச்சைகளை அளித்தனர். முதலுதவி சிகிச்சைக்கு பின்னர் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்தில் 31 பேர் படுகாயமடைந்த நிலையில் பேருந்து கடியில் சிக்கிய 4 சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான். இந்த நிலையில் 7 பேர் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் இருந்து மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களுக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.